அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இன்று பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம், அடியேன் இன்று இரண்டு தவறுகளை செய்துவிட்டேன், அந்த இரண்டு தவறுகள் மூலமாக பிரபஞ்சம் எனக்கு சொல்லித்தந்த பாடம். அதற்கு முன்பாக இன்று நடைபெற்ற அற்புதமான அன்னதான காட்சிகளை உங்கள் பார்வைக்காக அடியேன். இன்று உங்களின் பேராதரவோடு ஒரு 120 பேருக்கு என்னால் முடிந்த அன்னதான சேவையை செய்தேன். அந்த அன்னதான காட்சிகள் உங்கள் பார்வைக்காக. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்னதானத்துக்கு உதவிகள் கேட்டு நிறைய அழைப்புகள் வருது. அதனால் அன்ன சேவா அப்படிங்கிற ஒரு அற்புதமான குழுவை உருவாக்கியிருக்கேன். உங்களால் முடிந்த அளவு சிறிய தொகை மாதம் மாதம் இந்த அன்ன சேவா குழுவில் இணைந்து எங்களது அன்னதான சேவையில் உங்களது பங்களிப்பை தருமாறு அன்போடும் ஆனந்தத்தோடும் அழைக்கின்றேன். வாடுங்கள், அந்த அன்னதான காட்சிகள். ஒவ்வொரு நாளும் அன்னதானத்திற்கு பல அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அன்னதான காட்சிகள் உங்கள் பார்வைக்காக இதோ. அன்னதான காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அன்பானவர்களே, உணவுக்காக ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த காட்சியில் பார்த்த அத்துணை பேரும்
உணவு இல்லாதவர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஒருவேளை உணவு செலவை மீதி பண்ணி அதை தன் பிள்ளைகளுக்காகவோ அல்லது யாருக்காகவோ தரக்கூடிய சூழலில் வாழக்கூடியவங்க தான் இந்த மாதிரி அன்னதானம் வந்து கேட்பாங்க, பெறுவார்கள். எனவே அன்ன சேவா எனும் எங்களது திட்டத்தில் சேர்ந்து உங்களால் முடிந்த பங்களிப்பை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வருகின்ற 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு மனநல காப்பகத்துக்கு கட்டில்கள் வாங்கி தரும் பணியில் ஈடுபட்டிருக்கேன். உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நான் செய்த 2 மிகப்பெரிய தவறுகள். 1, என்ன தெரியுங்களா? எனது குருநாதர், எனது குரு காசியில் இருக்காங்க. அவங்க என்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அவங்களுடைய அவங்களை தேடி வந்த ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு தரணும். அவரால் செய்ய முடியாத ஒரு சூழல் காரணம், இப்போ அவளுக்கு ரொம்ப வயதாகிவிட்டதுனால. ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அவர். அந்த நல்ல மனிதருக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நானும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி பார்க்கணுமோ, என்னுடைய முறப்பிரகாரம் அம்பாளிடம் வாக்கு கேட்டு குருநாதனுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஆசியோடு அவருக்குண்டான பரிகார குடுவையெல்லாம் தயார் பண்ணி எனது ஊழியர்களத்தில் தந்து அவருக்கு காசிக்கு நீங்கள் வந்து பார்சல் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் மற்ற வேலையில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தேன். அதாவது நான் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். நான் கடந்த பல நாட்களாக சொல்லிட்டுருக்கேன், அதை பற்றி அறிவிப்பு விரைவில் சொல்கிறேன். அந்த ஆராய்ச்சி நல்லபடியாக ரிசல்ட், அதாவது நல்லபடியாக நல்ல முடிவு வந்த பிறகு தான் நான் சொல்லுவேன். அந்த இதில் கொஞ்சம் நான் இன்றைக்கி பிஸியாக இருந்த காரணத்தினால இன்று அனுப்ப வேண்டிய அந்த பார்சல் அனுப்ப முடியலை. அதாவது அந்த ஊழியர் மறந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல எனது தவறு எதுவும் இல்லை. அந்த ஊழியர் மறந்துட்டார். எனது குரு கூப்பிடுமுன்னா, குரு இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டுவிட்டு, அந்த தம்பி இன்றைக்கி அனுப்பலை, நாளைக்கு தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதை குருகிட்ட எப்பயுமே போய் பேச மாட்டேங்க. குருகிட்ட எப்பயும் போய் சுவாமி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, குரு வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு, இப்படி செய்யலாமாப்பா அப்படின்னு கொஞ்சம் சங்கடப்பட்டார். அப்படி சங்கடப்பட்ட உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குரு சங்கடப்பட்டுட்டாரேங்கிற அந்த கோபம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மதிய வேளையில் ரொம்ப அந்த கோபம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எனது மனநிலை வந்து என்னிடத்தில் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை திட்டியிருந்தா இருக்கும்னா, சரி குரு திட்டாரேன்னு சந்தோஷப்படுவேன், ஆனால் அவர் வந்து இப்படி செய்யலாமாப்பா அப்படின்னு, நாளைக்காச்சும் அனுப்புப்பா அப்படின்ட்டு அவர் வச்சிட்டார். அவர் அதை வச்சிட்டார். நான் அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்த ஊழியரை கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். கடுமையாக பேசி சில வார்த்தைகளை சொல்லி கடுமையாக பேசிவிட்டு அந்த ஊழியர் வந்து கண்ணீர் தான் விடலை. அந்தளவுக்கு அவர் வந்து அவர் ஏன் மறந்தார்னா, அதுக்கும் காரணம் நான் தான். இன்றைக்கி இந்த அன்னதான சேவையில் நிறைய வேலைகள் இருந்ததுனால அவர் அந்த வேலையில் ஈடுபட்டுட்டு இதை விட்டுட்டார், இதை மறந்துட்டார். அதனால் அந்த விஷயத்தை நான் புரிஞ்சிக்காமல் அவர்கிட்டையும் கோவப்பட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் தவறு குரு வந்து என்கிட்ட சொன்னார், அந்த விஷயத்தை நான் வந்து செய்ய சொல்லிட்டேன், அதாவது அதை அனுப்ப சொல்லி சொல்லிட்டேன். அந்த ஊழியர் செஞ்ச தவறால் அந்த கோபத்தை, அந்த ஊழியருடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் அந்த கோபத்தை அவர்கிட்ட காட்டினேன். இது ஒரு தவறு. இன்னொரு பெரிய தவறு பண்ணிட்டேன், என்ன தெரியுங்களா, நம்முடைய ஆசிரமம் சார்பாக சில கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணி நடந்திருக்க இடத்துக்கு நான் வந்திருந்தேன். அந்த கோபத்தோடையே அங்கே வர வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அந்த கட்டுமான பணியில் செங்கலை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. செங்கல் 1-3 லோடு வந்துட்டு, அந்த செங்கல் பணியாளர்கள் செங்கலை இறக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன தம்பி, ஒரு 18 வயசு இருக்கும் அந்த தம்பியும், 18-19 வயசு இருக்கும் நினைக்கிறேன் அந்த தம்பி வந்து என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று கேட்குறாரு. அது என்ன கேட்டார்னா, கொஞ்சம் தண்ணி வந்து கிடைக்குமான்னு கேட்டார். தண்ணி கிடைக்குமான்னு கேட்டோன்னா நான் என்ன செஞ்சிட்டேன், நான் அந்த குரு வந்து சங்கடப்பட்டுட்டாரு, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னுடைய ஊழியரை வேற நான் சங்கடப்படுத்திட்டேன், திட்டிட்டேன். இந்த டென்ஷனில் இருந்த காரணத்தினால, நானும் மனிதன் தானே, என்னதான் இருந்தாலும் நானும் மனிதன் தானே, அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணிட்டேன், எப்பா அந்த சாலையில் இருக்க பார்க்க மாட்டியாப்பா, கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்லையாப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை கொஞ்சம் டக்குன்னு, ஆனால் ரொம்பவும் திட்டலை, ஒரு வார்த்தை டக்குன்னு பேசணும்னு அந்த தம்பியோட முகம் அப்படி குறுகிருச்சு, அப்படி கூணி குறுகணுன்னு அந்த அடுத்த நொடியும் குருவிய மனசில் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். மடையான ஒரே ஒரு குரல் கேட்டது. அந்த குருவின் குரலை கேட்டோன்னா டக்குன்னு யோசனை பண்ணி, ஐயோ தவறு பண்ணிட்டோமேனு தம்பி, அந்த தம்பி கூப்பிட்டு, கண்ணா வித்தியாசமாக நினச்சிக்காதீங்கன்னு பாருங்கள், அந்த சாலையில் தண்ணி கேன் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்லி அனுப்பிட்டு அந்த தம்பிக்கு கொஞ்சம் தேநீர் வாங்கி கொடுத்து, அங்கேருந்து அத்தனை பேருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்து அந்த இடத்த கலகலன் உண்டாக்கிட்டேன். ஆனால் அன்பானவர்களே, இந்த நிமிடம் வரைக்கும் நான் செய்த 2 தவறுகள், இந்த 2 தவறுகள், 1, ஒருத்தருடைய சூழ்நிலை தெரியாமல் அவர் செய்த ஒரு சிறு தவறுக்காக மிகப்பெரிய வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது. இன்னொன்று, நாம் கோபத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கோபத்தை மற்றவர்கள் மேலே காட்டக்கூடாது. இந்த 2 விஷயத்த உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த பிரபஞ்சம் குருவாக இருந்து சொல்லி கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி தந்துட்டுருக்கு. இந்த 2 அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். நண்பானவங்களே, எந்த சூழலிலும் ஒருத்தர் ஒரு சிறு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய சூழ்நிலையை ஒருகணம் யோசனை செய்து அதன் பிறகு நீங்கள்
அதற்கு எதிர்வினையாற்றுங்கள். இது ஒரு பாடம். இரண்டாவது பாடம், நீங்கள் கோபத்தில் இருக்கும் சமயத்தில் அன்பு கூர்ந்து யார்கிட்டும் பேசாதீங்க, அந்த கோபத்தை வேற ஒருத்தட்ட காட்டாதீங்க. இது இரண்டாவது பாடம். இந்த இரண்டையுமே செய்ய வேண்டாம் என்று இன்று என் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றது. இந்த மாதிரி தினமும் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு அன்னசேவா திட்டத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு நீங்கள் உறங்கும் முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஐம் ஐம் ஐம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.